வணக்கம். தமிழறிவியின் செய்திகள். செய்திகளோடு நான் மலரபன். முதலில் இடம்பெறும் செய்திகளில் தாயக செய்திகள். தற்போது அமல்படுத்தப்பட்டுள்ள நடமாட்ட கட்டுப்பாடு எதிர்வரும் 21ஆம் தேதி அதிகாலை 4 மணியுடன் தளர்த்தப்பட உள்ளது. கொரோனா பரவலை தடுப்பதற்கான தேசிய செயல்பாட்டு மையத்தின் பிரதானி ராணுவ தளபதி சவேந்திர சில்வா இதனை தெரிவித்துள்ளார். எனினும் மாகாணங்களுக்கு இடையிலான நடமாட்ட கட்டுப்பாடு தொடர்ந்தும் அமலில் இருக்கும் எனவும், அதே நேரம் எதிர்வரும் 23ஆம் தேதி இரவு 10 மணி முதல் 25ஆம் தேதி அதிகாலை 4 மணி வரையில் மீண்டும் நடமாட்ட கட்டுப்பாடு அமல்படுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது அமலில் இருப்பதைப் போன்றே மக்கள் ஒன்று கூடல்கள், பொது நிகழ்வுகள் உள்ளிட்டவற்றிற்கான தடை தொடர்ந்தும் அமலில் இருக்கும். மேலும் கட்டுப்பாடு தளர்த்தப்படும் காலப்பகுதியில் கடுமையான சுகாதார வழிகாட்டல்களின் கீழ் வர்த்தக நிலையங்கள் திறக்கப்படும் என இராணுவ தளபதி மேலும் தெரிவித்துள்ளார். காய்கறிகளையும் பழங்களையும் அதிக விலைக்கு விற்பனை செய்யும் நடமாடும் வர்த்தகர்களின் உரிமங்களை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என பொருளாதார மறுமலர்ச்சி மற்றும் வறுமை ஒழிப்பு தொடர்பான ஜனாதிபதி செயலணியின் தலைவர் அமைச்சர் நவால் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். கொரோனா பரவல் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகள் மற்றும் உற்பத்தியாளர்கள் தொடர்பில் அலரி மாளிகையில் அமைச்சர் நவால் ராஜபக்சேவின் தலைமையில் இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாடு முழுவதிலும் உள்ள பொருளாதார மத்திய நிலையங்கள் திறக்கப்பட்டாலும் விற்பனையாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்களின் வருகை குறைந்த அளவிலேயே காணப்பட்டதாக அறிய முடிகின்றது. எனினும் மரக்கறிகள் மற்றும் பழங்கள் அதிக விலையிலேயே விற்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்து சமுத்திரத்தின் இலங்கைக்கு கிழக்காக 300 கிலோமீட்டர் தொலைவில் ஆழ்கடல் பகுதியில் நில அதிர்வு ஒன்று பதிவாகியுள்ளது. ரிக்டர் அளவுகோலில் 4.8 குறித்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. சுமார் 50 கிலோமீட்டர் ஆழ்கடல் பகுதியில் குறித்த நில அதிர்வு பதிவாகியுள்ளதாக நில அதிர்வு மற்றும் இயற்கை அனர்த்தம் தொடர்பில் வெளிப்படுத்தும் குறித்த இணையதளம் தனது செய்தியில் தெரிவித்துள்ளது. எனினும் மட்டக்களப்பு, கல்முனை, அம்பாறை, ஏறாவூர் ஆகிய பகுதிகள் இந்த நில அதிர்வை உணரக்கூடிய பிரதேசங்களாக குறிப்பிடப்பட்டுள்ளன. எனினும் குறித்த பகுதிகளில் இந்த அதிர்வு உணரப்பட்ட எவ்வித தகவல்களும் இதுவரையில் வெளியாகவில்லை. நடமாட்ட கட்டுப்பாடு அமலாக்கப்பட்டுள்ளமையை அடுத்து மதுபான விற்பனை நிலையங்கள் மூடப்பட்டமையினால் அரசாங்கத்திற்கு நாளாந்தம் சுமார் 500 மில்லியன் ரூபாய் வருமான இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதுவரையில் அரசாங்கத்திற்கு சுமார் 1500 கோடி ரூபாவுக்கு அதிகமான வருமான இழப்பு ஏற்பட்டுள்ளதாக மதுவரை திணைக்களம் தெரிவித்துள்ளது. இணைய வழியில் மதுபான விற்பனை மேற்கொள்ள நிதியமைச்சு அனுமதி வழங்கியிருந்த நிலையில் மருத்துவ சங்கம் உள்ளிட்ட பல தரப்பினர் அதற்கு எதிர்ப்பு வெளியிட்டனர். இதனையடுத்து இணைய வழியில் மதுபானத்தை விற்பனை செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என கொரோனா பரவலை தடுப்பதற்கான தேசிய செயல்பாட்டு மையத்தின் பிரதானி இராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நடமாட்ட கட்டுப்பாடு அமல்படுத்தப்பட்டுள்ள போதிலும் கொரோனா பரவலின் தீவிரம் தொடர்பில் மக்கள் மத்தியில் அக்கறையின்மையே புதிய டெல்டா வைரஸ் தொற்று பரவ முக்கிய காரணம் என கொழும்பு மாநகர சபையின் பிரதான வைத்திய அதிகாரி ருவன் விஜயமுனி தெரிவித்துள்ளார். வலுசக்தி அமைச்சர் உதயன் கம்பன்பிளவுக்கு எதிராக நம்பிக்கையில்லாத பிரதிநிதியில் 30 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதுவரையில் கையொப்பம் இட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 22ஆம் தேதி இந்த நம்பிக்கையில்லாத பிரதிநிதி சபாநாயகரிடம் கையளிக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை வலுசக்தி அமைச்சர் உதயன் கம்பன்பிளவுக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தியினரால் கொண்டுவரப்பட்டுள்ள நம்பிக்கையில்லாத பிரதிநிதிக்கு ஆதரவு வழங்குவதா இல்லையா என்பது தொடர்பில் இதுவரையில் தீர்மானிக்கவில்லை என ஜேவிபி தெரிவித்துள்ளது. எரிபொருட்களின் விலைகள் அதிகரிக்க தொடர்பில் அமைச்சர் உதயன் கம்பன்பிளவுக்கு எதிராக நம்பிக்கையில்லாத பிரதிநிதி கொண்டுவரப்பட உள்ளது. இந்த நிலையில் குறித்த நம்பிக்கையில்லாத பிரதிநிதியின் பிரதி இதுவரையில் தங்களுக்கு கிடைக்கவில்லை என ஜேபிபியின் பிரதான செயலாளர் தெரிவித்துள்ளார். அது தங்களுக்கு கிடைத்த பின்னர் கட்சி என்ற அடிப்படையில் ஒன்றிணைந்து கலந்துரையாடி தீர்மானம் மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏப்ரல் 21 தாக்குதல் சம்பவத்தை மையமாக கொண்டு இனந்தெரியாத நபர்களால் தொலைபேசி அழைப்புகள் ஊடாக பணம் கேட்டு மக்களை மிரட்டும் சம்பவங்கள் மீண்டும் பதிவாக ஆரம்பித்துள்ளதாக காவல்துறையின் ஊடக பேச்சாளர் பிரதி காவல்துறை அதிபர் அஜித் ரோகன தெரிவித்துள்ளார். இதுவரையில் சுமார் 50 சம்பவங்கள் இலங்கை முழுவதிலும் பதிவாகியுள்ளதோடு நேற்று மாத்திரம் 3 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த அழைப்புகளின் பெரும்பாலானவை நிலையான தொலைபேசிகளின் ஊடாகவே மேற்கொள்ளப்படுகின்றன. குறிப்பாக ஏப்ரல் 21 தாக்குதல் சம்பவங்களை காரணம் காட்டி மக்களை மிரட்டி வங்கிக் கணக்குகளில் ஒரு தொகை பணத்தை வைப்பிலிடுமாறு குறித்த அழைப்பில் தெரிவிக்கப்படுகிறது. எனவே பொதுமக்கள் இதுபோன்ற அழைப்புகள் தொடர்பில் எவ்வித அச்சமின்றி காவல்துறையினருக்கு அறிவிக்க வேண்டும். அதேவேளை எந்த காரணம் கொண்டும் குறித்த அழைப்புகளின் வழங்கப்படுகின்ற தகவலை கொண்டு வங்கிக் கணக்குகளில் பணத்தை வைப்பிலிட வேண்டாம் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது.
நாட்டில் தனிமைப்படுத்தல் விதிகளை மீறிய குற்றத்திற்காக 1390 பேர் கடந்த 24 மணி நேரத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனை காவல்துறையின் பேச்சாளர் பிரதி காவல்துறை அதிபர் அஜித் ரோகன் தெரிவித்துள்ளார். இதன்படி நாட்டில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் இதுவரையில் தனிமைப்படுத்தல் விதிகளை மீறிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 38,311 அதிகரித்துள்ளதாக காவல்துறையின் பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவை நாடாளுமன்ற உறுப்பினராக அறிவித்து விசேட வர்த்தக மணி வெளியாகியுள்ளது. கடந்த பொது தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி பெற்றுக் கொண்ட மொத்த வாக்குகளின் அடிப்படையில் அக்கட்சிக்கு கிடைக்கப்பெற்ற தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு ரணில் விக்ரமசிங்கவின் பெயரிடப்பட்ட ஆவணம் தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்நிலையில் அவரது பெயரை தேர்தல்கள் ஆணைக்குழு ஏற்றுக்கொண்டதை அடுத்து இந்த வர்த்தக மணி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. குறித்த வர்த்தக மணி அறிவித்தலுக்கு அமைய ரணில் விக்ரமசிங்கா நாடாளுமன்ற உறுப்பினராக அங்கீகரிக்கப்பட்டுள்ளார். நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் தாயக செய்தி. இனி தொடர்பான பன்னாட்டு செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனுக்கு சீனா ஜனாதிபதி ஜி ஜின்பிங்கும் இடையிலான பேச்சுவார்த்தையை ஏற்பாடு செய்வது குறித்து வெள்ளை மாளிகை பரிசீலிக்கும் என அமெரிக்கா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ஜோ பைடனின் பாதுகாப்பு ஆலோசகர் நேற்று இது தொடர்பாக ஊடகங்களுக்கு செய்தி வெளியிட்டுள்ளார். இது தொலைபேசி உரையாடல்களாகவோ அல்லது மற்றொரு சர்வதேச உச்சி மாநாட்டிற்கு பக்க அமர்வாக இடம்பெறும் சந்தர்ப்பமாகவோ இருக்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்தாலியில் எதிரும் அக்டோபர் மாதம் இடம்பெறவுள்ள G20 நாடுகளின் கூட்டத்தில் அவர்கள் இருவரும் பங்கேற்க உள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது. பேச்சுவார்த்தைக்கு இது பொருத்தமான இடமாக இருந்தாலும் அது குறித்து இதுவரையில் இறுதியான தீர்மானம் மேற்கொள்ளப்படவில்லை என தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் பரவல் உள்ளிட்ட பல்வேறு வடிவங்கள் தொடர்பில் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான கருத்து முரண்பாடுகள் நிலவுகின்ற நிலையில் இந்த முயற்சி மேற்கொள்ளப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி ஜோ பைடனின் நிர்வாகத்தின் கீழ் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைக்கும் எதிர்ப்புக்கும் தமது நாடு தயாராக வேண்டும் என வடகொரியா தலைவர் கிம் ஜோங் உன் தெரிவித்துள்ளார். வடகொரியா மத்திய செய்தி சேவையை மேற்கோள் காட்டி வெளிநாட்டு ஊடகம் ஒன்று இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. நேற்று முன்தினம் இடம்பெற்ற ஆளும் தொழிலாளர் கட்சி மத்திய குழு கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். வாஷிங்டனான உறவுக்கான தமது மூலோபாயத்தை புதிய அமெரிக்கா அரசாங்கத்தின் கொள்கை போக்கையும் கிம் ஜோங் உன் சுட்டிக்காட்டியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியர்கள் இந்திய நிறுவனங்கள் சுவிட்சர்லாந்து வங்கிகளில் வைத்துள்ள பணம் 20,700 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. 2020 இறுதியில் சுவிஸ் வங்கியின் புள்ளி விவரங்களில் இந்த தகவல் தெரிய வந்துள்ளது. இந்தியாவிலிருந்து வாடிக்கையாளர்கள் சுவிஸ் வங்கியில் பணம் போடுவது தொடர்ந்தும் 2வது ஆண்டாக குறைந்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சுவிஸ் வங்கிகளில் அதிக பணம் வைத்துள்ள வெளிநாடுகளின் பட்டியலில் இந்தியா 51வது இடத்தில் உள்ளது. பாகிஸ்தான், இலங்கை ஆகிய இந்தியாவுக்கு பின்னும் சீனா, ரஷ்யா, ஜப்பான், மலேசியா, சவுதி அரேபியா ஆகிய இந்தியாவுக்கு முன்னும் உள்ளன. நேயர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள். தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. மேலும் செய்திகளை அறிய நமது இணையதள முகவரிகளுக்கு விஜயம் செய்யுங்கள். நமது இணையதள முகவரி கீழே குறிப்பிடப்படுகின்றது. இதுவரை நேரமும் தமிழறிவியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் இன்னும் ஒரு செய்தி தொகுப்பினோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.